갑자기 내게 나타나준 너. 난 아무 Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது 1 மந்த்ல 8 டு 10 கேஜி வரைக்கும் weight loss பண்ணக்கூடிய நம்ம லோ கார்ப் டயட்டை பத்தி தான். நான் ஃபாலோ பண்ண லோ கார்ப் டயட்ல வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ காலையில இருந்து நைட் டின்னர் வரைக்கும் நீங்க எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சில இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். இந்த அளவு வெயிட்டாக இருந்தேனா இன்றைக்கி எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ஒரு சில ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நீங்கள் எழும்பினோடனே ஒரு கப்பு ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கோங்க. சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்ருக்க ஹாட் வாட்டர் தாங்க. இது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாங்க, அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சூடாக சூடாக கொதிக்க கொதிக்க குடிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு மிதமான சூட்டில் நீங்க டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கலாம். காலையில் எழுப்பினோடனே உட்காந்து ஒரு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வேற எதுவும் எடுத்துக்க கூடாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கனால டீ காஃபி ஸ்கிப் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க டீயோ காஃபியோ எடுத்துக்கலாம். இனிப்பு வந்து எந்த விதத்துலேயும் எந்த இனிப்பும் எடுத்துக்கக்கூடாது. இனிப்பு எங்களுக்கு டோட்டலாக எங்களால் ஸ்கிப் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. போக போக நம்மளால் முடியுது அப்படின்னா அதையும் நம்ம ஸ்டாப் பண்ணுறது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்போது டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைங்க, வேறு என்ன எடுத்துக்கலாம்னா லெமன் டீ எடுத்துக்கலாம், க்ரீன் டீ எடுத்துக்கலாம், க்ரீம் காஃபி, பிளாக் டீ, பிளாக் காஃபி, இந்த மாதிரி என்ன வேணா எடுத்துக்கலாம். இனிப்பு எதுவும் சேர்த்துக்க கூடாது, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அது கூட வந்து லெமன் மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாங்க. அது ஏன்னா லெமனில் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், விட்டமின் சி கிடைக்குது. மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி லெமன், ஜிஞ்சர் இந்த மாதிரி பொருட்களை வந்து உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் 8:00 அப்புறமா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். எந்த டைம் சாப்பிட்றீங்களோ, நீங்கள் பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து எந்த டைம் எடுத்துக்கிறீங்களோ அந்த டைம் எடுத்துக்கலாங்க. குறிப்பாக வந்து ஒரு 10 மணிக்கு முன்னாடி எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப நல்லதுங்க. அது ஏன்னா நம்மளோட உடம்புல மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிற டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஃபுட் எடுத்தீங்கன்னா உங்களோட பசி வந்து அப்படியே அடங்கிடும், நீங்கள் அளவாக சாப்பிடுவீங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசி அளவுக்கு மீறி இருக்கும். அந்த டைம் நீங்கள் கண்ண அப்படின்னானு சாப்பிடுவீங்க. ஸோ அந்த டைம் எடுத்துக்கோங்க. அது குறிப்பாக வந்து 8 to 9 மணிக்குள்ளாடி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு டைம், உங்களோட மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிற டைம் அந்த டைம் தான். ஸோ அந்த டைம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான் பொதுவாக என்னோட டயட்டில் பார்த்தீங்கன்னா கொய்யா சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா, குக்கும்பர், இந்த மாதிரி ஆனியன் எல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மாதிரி சாப்பிடுவேன். சேலட் மாதிரி போட்டு, இது சேலட் தாங்க, இது மாதிரி போட்டு சாப்பிட்றது, இல்லைனா இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி சேலட் மாதிரி போட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா ஆப்பிள் எல்லாம் போட்டு ஸ்மூதி மாதிரி எடுக்கிறது, இல்லைனா வெஜிடபிள் சேலட் வந்து வேறையும் நிறைய வெஜிடபிள் சேலட் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், சின்ன ஸ்லாக்லேயும் போட்டிருக்கேன். வில்லேஜ் கிச்சனில் கிச்சனில் கூட நான் நிறைய சேலட் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேலட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லைனா எக் ஆம்லெட், எக் பாயில்டு பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் வெஜ் அப்படின்னா சேலட் இந்த மாதிரி ஸ்மூதி இந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். இதே இது நீங்கள் நான்வெஜ்னா எக் ஆம்லெட் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் லஞ்சு, லஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலே எனக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரிசி உணவுகள், அதுக்கப்புறமா பருப்புகள், பருப்பு சார்ந்த உணவுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டக்கடலை இருக்குல்லங்க, ஸோ அந்த மாதிரி கடலை ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாமே பச்சைப்பட்டாணி, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். சோயா சங்க்ஸ், சோயா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி அந்த மாதிரி, மில்லட்ஸ், ஸோ இதெல்லாமே நான் ஸ்கிப் பண்ண ஐட்டம்ஸ். நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ காலிஃப்ளவர் வந்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். காலிஃப்ளவர் மட்டும் கிடையாதுங்க, வெரைட்டியாக வந்து நம்ம நிறைய பொரியல்
பொரியல் ஐட்டம்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். ரெண்டோ மூணோ காய் வந்து டிஃப்ரெண்டாக பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். ஒன்று தான் சாப்பிடணும் அந்த மாதிரி கிடையாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிராம் இதில் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப கம்மியாக தாங்க ரைஸ் எடுத்துகிட்டு அது கூட இந்த மாதிரி பொரியல் ஃபிஷ்ஷு நான்வெஜ் சாப்பிட்லாங்க. இதில் ஒரு பலம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோ கார்ப் டயட்டில் நான்வெஜ் உங்களுக்கு ஒரு நல்ல பலம். ஸோ நிறைய சாப்பிடலாம், இந்த ப்ரோட்டீன் கிடைக்கும் நிறையனா அளவுக்கு மீறி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கெல்லாம் நான்வெஜ் நம்ம எடுத்துக்கலாம். எக் வந்து 3-4 எக் வரைக்கும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக டெய்லி ஒரு கீரை லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் அன்லிமிட்டடாக வச்சுக்கோங்க, உங்களோட பசி அடங்குற வரைக்கும் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காலையில் டீயார் காஃபி எடுத்துக்கிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பிளாக் டீ, க்ரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு நேரம் நம்ம மில்க் யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதுவும் பிசிஓடி தைராய்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக டேரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கிறது உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸுக்காக நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம். அது தவிர்த்து வந்து ஒரு கொய்யா வேணும்னா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1-2 ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரூட் எல்லாம் அன்லிமிட்டட் கிடையாது, 1 இல்லைனா 2 அதிகம் சாப்பிடாதீங்க, வெயிட் லாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டின்னர் பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஃபிஷ்ஷு சேலோ ஃப்ரை செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து மசாலா அப்ளை பண்ணி நீங்கள் இதில் போட்டு மூடி போட்டு ஆவியில் 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தால் போதும். சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜும் சாப்பிட்லாம். 200 கிராம் தாங்க ஒரு நாள் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா வெஜ்ஜில் வந்து பன்னீர் எடுத்துக்கலாங்க, அது ஒரு நல்ல ஆப்ஷன், ப்ரோட்டீன் ரீச். ஸோ பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் சேலோ ஃப்ரை செஞ்சு சாப்பிட்லாங்க, மசாலா அப்ளை பண்ணிவிட்டு சேலோ ஃப்ரை செஞ்சு சாப்பிட்லாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சூப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வெஜ்ஜில் வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சூப் ரெசிபி போட்டிருக்கோம், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவில் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேங்க வீடியோட லாஸ்ட்ல எண்ட் கார்டில் கொடுத்துக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக் சாப்பிடலாங்க டின்னர். முட்டை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 முட்டை வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் லோ கார்ப் டயட்ல. ஸோ அது வந்து நீங்க எப்படி வேணா சாப்பிடலாங்க, கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். அது தவிர்த்து நம்ம எக் எல்லாம் கிரேவி வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம், ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிடலாம். ஸோ இவ்வளவு தாங்க சாப்பிட முடியும். என்னோட டயட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து கரெக்டா 102 கிலோ இருந்தேன் அப்படிங்கறதே எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா ஓவர் வெயிட் ஆகிட்டு இருந்தப்போ லாஸ்டா செக் பண்ண வெயிட் தான் 102 கிலோ, அதுக்கு மேலேயே நான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பயம் நமக்கு வர ஆரம்பிக்கும்ல. வீட்லேயும் வெயிட் மிஷின் எல்லாம் அப்போ கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கேயாவது போய் தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ரொம்ப வெயிட்டாக இருந்தேங்க, ரொம்ப ஓவர் வெயிட். அந்த ஃபர்ஸ்ட் இருந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருந்தேன். ஸோ அந்த அளவு குண்டாக இருந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட இப்போ இருக்க வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 72 kg சம்திங் இருக்கேன். ஸோ இந்த அளவு வெயிட் குறைக்கிறதுக்கு நான் வந்து லோ கார்ப் டயட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்க. வேற கலோரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி எதுலேயும் எனக்கு இந்த அளவு பலன் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த லோ கார்ப் டயட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோக்கு மேலே குறைக்கணும், அதுவும் ஃபாஸ்ட்டாக குறைக்கணும். நீங்களும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா லோ கார்ப் டயட் உங்களுக்கு ஒரு நல்ல டயட்டாக இருக்கும். 3-6 மாசம் வரைக்கும் நீங்கள் இந்த டயட்டு ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க கலோரி டயட் ஃபாலோ பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க நான் டயட் ஃபாலோ பண்ணேன், இப்படிதான் வெயிட் லாஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நான் சாப்பிட்டேன். நான் எல்லாம் ரைஸ் தொட்டது கிடையாது, தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டது கிடையாது, மில்லட்ஸ் எதுவுமே நான் எடுத்ததே கிடையாது என்னோட வெயிட் லாஸ் டயட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.